என்னெஞ்சம் இருக்கும் வரையில் நித்தம் நினைத்திடுவேன் நான் வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் அருமையான வசனத்தை காண்பித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 14 பின்பகுதி, தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பான். நம்முடைய தேவன் கைவிடாதவர். யாரை கைவிட மாட்டார்? தம்முடைய சுதந்திரத்தை. சுதந்திரங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று பொருள்படும், அவருக்கு உரியவர்கள் என்று பொருள், அவருடைய பிள்ளைகள் என்று பொருள்படும். இயேசு கழுவப்பட்ட பிள்ளைகள் என்று பொருள். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ அவரை ஏற்றுக்கொண்டு கையலவா, அவர் ஆராதிக்கிற அல்லவா, அவருக்கு உண்மையா வாழ்கிற அல்லவா, ஜபம் வேதவசன உன்னை ஒரு பொழுது கர்த்தர் கைவிடாமல், தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளாமல், உன்னை விட்டு விலகுவதில் கைவிட சொன்ன கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிடவோ மறக்கோ மாட்டே சொன்ன கர்த்தர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலை பார்த்துக் கொடுக்கிறாயா? ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஒருபொழுது கைவிட. எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு தனிமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அவர் ஒருபொழுது கைவிட, தமது சொந்தத்தை கைவிட மாட்டார். அன்பின் பரலோக அருமையான கால நேரத்துக்காக நான் உன்னை கைவிடவில்லை சொன்ன கர்த்தர், சமது சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார் என்று சொன்ன கர்த்தர், உமக்கு சொந்தமான பிள்ளைகளை, உமக்கு சொந்தமான உமக்குரியவர்களை கைவிடாமல் இருக்க முடியாது. வேற கைவிடப்பட சூழ்நிலை இருந்தால் அந்த பிள்ளைகளை ஆறுதப்படுத்தி அற்புதம் சந்தோஷப்படுத்த ஜெபிக்கும். தனிமையிலே கஷ்டப்படுகிற அடவரை பிரிவுகளை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதப்படுத்தி நான் வாழ்கின்ற வரையில் புகழ்ந்து பாடிடுவேன், உள்ளி பாடுவேன், குதித்து ஆடுவேன், அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவேன்.